அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த வெள்ளிக்கிழமையில் சில பொருட்கள் வாங்கணும்னு சொல்லுவாங்க. வாங்கும்போது வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாக்கும்னு சொல்லுவாங்க. அதுலேயும் அதை ஆடி மாதம் வருகின்ற வெள்ளிக்கிழமையில் வாங்கும்போது பூரண லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா தெரிஞ்சுக்குங்க, பொருட்கள் வாங்குவதால் மட்டுமல்ல, வீட்டில் நேர்மறையான எண்ணங்களை உண்டாக்குவதாலும், அன்பு மிகுதியாக வீட்டில் காணப்படும் பொழுதும் அந்த லக்ஷ்மி கடாட்சம் அப்படிங்கிறது எப்போவுமே வீட்டில் ஏற்படும். இதை முதல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். வீட்டில் முதல்ல சந்தோஷமாக இருக்கணும், பிறர் மீது அன்பு வைத்திருக்க வேண்டும். அந்த விஷயம் இருந்தது அப்படின்னாலே வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும். அதுபோல் இந்த சில லக்ஷ்மி கடாட்சம் வாய்ந்த பொருட்களாக கருதப்படுவதை நாம் அந்த சுக்கரஹோரையிலே வாங்கும் பொழுது அந்த வீட்டில் வந்துட்டு அந்த பொருள் அப்படிங்கிறது வீட்டில் அதிகமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அடிப்படையாக எந்த விஷயம் நமக்கு தேவை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உணவுப் பொருட்கள் வந்துட்டு தேவை இல்லைங்களா. அப்போ அதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி அம்சம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கல்லுப்பை இன்றைய தினத்தில் சுக்கர ஓரையில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர ஓரையில் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் வாங்குவது வீட்டில் எப்போவுமே தரித்திர நிலை வராமல் பார்த்துக்கொள்ளும் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. குபேரனுக்கு ரொம்ப பிடித்ததாக சொல்கிறது ஊறுகாய். அதையும் இன்றைய தினத்தில் வாங்கிறது உத்தமம். வெள்ளிக்கிழமை அதே போல் சுக்கர ஓரையில் மொச்சை வாங்கி வீட்டில் வைப்பது அப்படிங்கிறதும் அந்த சுக்கரனோட கருணை பார்வை கிடைக்க உதவும் அப்படின்ட்டு குறிப்பிடுவாங்க. மஞ்சள், விரலி மஞ்சள் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வாங்கிறதும் இன்றைய தினத்தில் உத்தமம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நாளில் மஞ்சக்கயிறு அதே போல் மஞ்சள் கிழங்கு தானமாக கொடுப்பதும் உங்களுக்கு ஒரு அருட்பார்வை, இறைவனின் அருட்பார்வையை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இன்றைய தினத்தில் நமக்கு ஏதேனும் இறைவனோட அருள் கிடைத்துடாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு எளிய மக்களுக்கு அது சென்றடைகிறதுங்க போது மனசார கொடுத்தவங்கள வாழ்த்துவாங்க. நம்ம நினைப்போம் நம்மளை விட்டு அதிர்ஷ்டம், அப்படியெல்லாம் கிடையாது. அவங்க வாழ்த்துதல் அம்மாவே வந்து நேரில் கொடுத்த மாதிரி இருந்ததுன்னு சொல்கிறவங்க வார்த்தை உங்களை வந்து இன்னும் ஒரு படி மேலே கொண்டு போகும். அதனால் இன்றைய தினத்தில் நம்ம வாங்குவதை காட்டிலும் பிறருக்கு அன்னதானம் செய்வதோ தானம் செய்வதோ ரொம்ப பெரிய சிறப்பை உண்டாக்கி தரும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இல்லை வாங்கணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா வீட்டுக்கு அரிசி, அதே போல் செவ்வாய்க்குரிய அந்த துவரம்பருப்பு, இதை எல்லாமே வீட்டுக்கு வாங்குவது சிறப்பு. இல்லை லக்ஷ்மி கடாட்சம் பொருட்களாக வாங்கணும்னா வீட்டுக்கு விளக்கமாறு வாங்கலாம், அதை வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லுவாங்க. சங்கு பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டுமென்றால் சங்கு வாங்கிறது, சால கிராமம் வாங்கிறது, அதே போல் பானலிங்கம் வாங்குவது, இது எல்லாமே இந்த ஆடி வெள்ளியிலே வீட்டுக்கு வாங்கும்போது லக்ஷ்மி கடாட்சம் உண்டாகும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனினும் மேல் அப்படின்னா நம்ம வலியுறுத்தி சொல்வது, அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், வீட்டில் இருக்கவங்க மேலே காட்டுகின்ற கருணை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதே போல் வீட்டில் இருக்கவங்க கிட்ட கொஞ்ச நேரமாவது பேசுறது, மனம் விட்டு பேசுறது அப்படிங்கிறது பெரிய அளவிலான லக்ஷ்மி கடாட்சத்தை வீட்டில் உண்டாக்கி தரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இதை நம்ம எங்கே வேணாலும் போய் சொல்லி பாருங்கள். நீங்கள் 1000-1000 சம்பாதிச்சாலும் வீட்டில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நீங்கள் செலவு பண்ணி பேச முடியல, உங்கள் உடல்நிலையை பார்த்துக்க முடியலன்னா அது தேவையற்றதாக போய்விடும். வீட்டில் இருக்கவங்ககிட்ட மனசு விட்டு உங்களால் பேச முடியுது, சந்தோஷமாக சிரிக்க முடியுதுன்னா உண்மையாலுமே உங்கள் வீட்டில் லக்ஷ்மி தேவி குடி இருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம் நண்பர்களே. மறக்காமல் உங்கள் என்ன சொல்கிறது, ஒரு 5 நிமிடம் மறக்காமல் உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட பேசி சந்தோஷமாக இந்த ஆடி வெள்ளியில் இருங்கள். கண்டிப்பாக எல்லாம் நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.